சேலத்தில் நள்ளிரவில் காதலியை தேடி வந்த காதலன் காதலி தந்தையின் கால்களை அடித்து உடைத்துவிட்டு மொட்டை மாடியில் ஏறி தற்கொலைக்கு முயன்றார். அவரை 2 மணி நேரம் போராடி போலீசார் கைது செய்தது எப்படி? சேலம் பொன்னம்மாபேட்டை என்ஜிஓ தாசில்தார் காலனியில் வசித்து வருபவர் டெய்லர் சீனிவாசன். அவரது மகள் அங்குள்ள கல்லூரி ஒன்றில் படித்து வருகிறார். அவரை அண்ணா நகர் பகுதியில் வசிக்கும் ஆட்டோ ஓட்டுநரான ரஞ்சித் என்ற இளைஞர் காதலிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில மாதங்களாக சீனிவாசன் மகள் இளைஞர் ரஞ்சித்தை பார்ப்பதை தவிர்த்து வந்துள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த வாலிபர் ரஞ்சித் நேற்றிரவு 9 மணியளவில் என்ஜிஓ காலனியில் உள்ள தாசில்தார் தெருவில் வசிக்கும் சீனிவாசன் வீட்டிற்கு வந்து அவரது மகளை பார்த்து பேச வேண்டும் என அடம் பிடித்துள்ளார். அதற்கு சீனிவாசன் மறுப்பு தெரிவிக்கவே அவருக்கும் ரஞ்சித்துக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திடீரென வாலிபர் ரஞ்சித் சீனிவாசனை கீழே தள்ளி அடித்து உதைத்துள்ளார். இதில் சீனிவாசனின் வலது கால் முறிந்து அலறினார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரகளை செய்த ரஞ்சித்தை பிடிக்கவும் முயன்றனர். அப்போது சீனிவாசன் மகளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்ல ரஞ்சித் முயன்றுள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அவரை விரட்டியுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பிய ரஞ்சித் சீனிவாசன் குடியிருக்கும் வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று கதவை தாழிட்டுக் கொண்டார். மொட்டை மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்ய போவதாக மிரட்டல் விடுத்தார். அதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு வந்த அம்மாபேட்டை போலீசார் ரஞ்சித்தை பிடிக்க முயன்றனர். போலீசார் மேலே வந்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்வேன் என மிரட்டியதால் பரபரப்பு மேலும் அதிகரித்தது. பின்னர் பக்கத்து வீட்டு மாடி வழியாக ஏறிய போலீசார் ரஞ்சித்தை லாவகமாக பிடித்தனர். பின்னர் அவரை கீழே அழைத்து வந்து கைது செய்தனர். நள்ளிரவு வரை நீடித்த இந்த சம்பவத்தால் அம்மாபேட்டை பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.